சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான், நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி, எம் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு, எனது அருட்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து, திருமுறை செந்நிலைக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் மெய் அடியார்களது திருவடிகளை சிரமேற்கொண்டு வணங்கி, மற்றும் சிங்கப்பூர் அடியார் பெருமக்களையும் சிங்கப்பூர் திருமுறை மாநாட்டு குழு ஏற்பாட்டாளர்கள் அனைவரது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது, அருள் தரும் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகம் 8வது தமிழ் வேதத்தில் 5வது பதிகத்தில் திரு சதகம் அதில் 14வது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் நமக்கு ஈசன் திருவருள் அருளியிருக்கிறார். 15வது பாடல் அது. எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும், இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அது தெரியாது. ஏன்னா நம்ம பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருக்க நாட்களில் நமக்கு திருவாசகம்னு வந்தது, அது இந்த பாட்டு. இதை தெரியாதவங்க அநேகமாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், எல்லாரும் கேள்வியாவது பட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு பாட்டை இன்னைக்கு நம்ம மோகன ராகத்தில், அதாவது முல்லை தீம்பாணி பண் அதுக்கு மோகன ராகம், அதில் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். இந்த பாட்டினுடைய பொருள் நம்ம அடியார் பெருமக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் இதனுடைய ஒரு விளக்க பொருள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சிட்டோம்னா, சிவபெருமான் வந்து ஐம்பெரும் பூதங்களுமாக இருக்கிறார். அதைத்தான் இந்த பாட்டில் நமக்கு சொல்கிறாரு. ஞாயிறாக இருக்கிறார், திங்களாக இருக்கிறார், நம்ம உடம்பாகவும் உடம்புக்குள் இருக்கின்ற உயிராகவும் ஆகிய எட்டும் இறைவனுக்கு, அதாவது ஐம்பெரும் பூதம் 5, ஞாயிறு திங்கள் 7, உயிர் 8. அப்படி இறைவனுக்கு உடல் என்பார் இதனை. இதுதான் இறைவனுடைய உயிர். இறைவனுடைய உயிர் இது ஐம்பெரும் பூதம் ஞாயிறு திங்கள் உயிர் ஆகிய எட்டும் இறைவனுக்கு உடல் என்பார்கள். இதனை நம்ம திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய ஒரு அற்புதமான ஒரு திருத்தாண்டகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இரு நில நாய்த்தியாகி நீருமாகி இயமனையும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி அப்படின்னு நம்ம திருநாவுக்கரசு சுவாமிகள் நமக்கு அருளியிருப்பார்கள். அவருடைய அந்த அருளலில் இருந்து நாம் அறியலாம் அல்ல, எல்லாவற்றுக்கும் இறைவனே முதல்வனாக இருக்கின்றான் அப்படின்னு மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு இந்த பாட்டில் சொல்கிறார். அதை தான் கோணாகி என்றார். இறைவன் எப்படி கோன் அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி, அப்படி இறைவன் வந்து அவர் இயக்குனா தான் இந்த உயிர்கள் எல்லாம் இயங்கும். அதனால் இயக்கவே இறைவன் இயக்கவே உயிர்கள் இருக்கின்றன என்ற உண்மையை கூற அவரவரை கூத்தாட்டுவானாகி என்றார். அடுத்தது யான் என்பது அகப்பற்று. யான் எனது அப்படிங்கிறது புறப்பற்று. வியாபக பொருளாக இறைவனை வியாப்பிய பொருளாக அடக்கியிருக்கும் உயிர் என்று புகழவியலும் என்பார். நான் என் சொல்லி வாழ்த்துவேன், என்னுடைய இந்த பெருமானே எல்லாமுமாக இருக்கின்றாய், நான் உன்னை என் சொல்லி வாழ்த்துவேன் அப்படிங்கிறார் மாணிக்க வாசக சுவாமிகள் இந்த பாட்டில். இதனால் இந்த பாட்டில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இறைவன் உலகத்தோடு
அத்விதமாய் கலந்திருக்கும் நிலை கூறப்பட்டது. அத்விதம்னா எல்லா பொருட்களிலும் எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்றான் இறைவன் அப்படிங்கிறத இந்த பாட்டில் நமக்கு சொல்கிறாருங்க. இந்த பாட்டை வந்து தெரிந்த அளவில் நம்ம மோகனராகத்தில் தெரியாத அடியார் பெருமக்கள் இதை ஐம்பெரும் புராணம் பாடும்பொழுது இது போன்ற பாடல்கள்லாம் பெருமானை வாழ்த்துவதற்காக பாடலாம் இல்லையா? அதனால் தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடுகிறேன். இதுக்கு மோகன ராகம் தாளம் மாதி. திருச்சிற்றம்பலம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாயின்மையுமாய் கோணாகியான் எனதென்று கோணாகியான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என் சொல்லி வாழ்த்துவனே. திருச்சிற்றம்பலம் இந்த பாட்டு நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய சினிமாக்களில் கூட இதை வந்து பார்த்துருக்கலாம். ஒரு கவிதை எழுத சொன்னால் அந்த பாட்டை கூட எழுதி ஒரு தமாஸ் பண்ணுற மாதிரி கூட வரும். அப்படி இந்த பாட்டுக்கு பதப்பொருள் என்ன, அதாவது அழகாக நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். திருவாசகம் பொருள் உணர்ந்து பாடணும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் அப்படின்னு சுவாமி சொல்கிறார் இல்லையா? அதனால் பதப்பொருள் என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். வானாகி அப்படிங்கிறாரு சிவபெருமான், ஆகாயமும் ஆகியும். எப்படி வானாகினா சிவபெருமான் ஆகாயமும் ஆகியும் இருக்கிறார். மண்ணாகி அப்படின்னா நிலமாகியும் இருக்கிறார். வழியாகி அப்படின்னா காற்றும் ஆகி, ஒளியாகி ஒளியுடைய பொருட்களும் ஆகி, ஊனாகி அதாவது உடம்பாகியும், உயிராகி உடம்பில் உள்ள உயிர்களாகியும், உண்மையுமாய் அதாவது இப்போ ஐம்பெரும் பூதங்களாக பெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது நம்ம எப்படி நமக்கு இருப்பார் தெரியுங்களா? உண்மையுமாய் அதாவது அன்பர்களுக்கு மெய்ப்பொருளாகியும். இப்போ சிவபெருமான் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றவங்களுக்கு அவருடைய பிளஸ்ஸிங், அவருடைய அருள் கிடைக்கும். ஆமாம், நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரோட்டு மேலேயே போகிறவங்களுக்கு எப்படி அருள் கிடைக்கும்? அப்போ பெருமான் யாருக்கு யார் உண்மையாக வேண்டுறாங்களோ அவங்களுக்கு தான் பெருமான் உண்மையாக அருள் செய்வார் அப்படிங்கிறத உண்மையும் ஆய் அன்பர்களுக்கு அன்பு. இப்போ பெருமானுக்கு அன்பு செய்கிறவருக்கு அன்பனாகியும் மெய்ப்பொருளாகியும், இன்மையுமாய் அல்லாதார்க்கு பொய்ப்பொருளாகியும். இல்லைங்கிறவங்களுக்கு அவர் பொய்ப்பொருள் தான், சிவபெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறவங்களுக்கு அது மெய்ப்பொருள். அதை தான் இந்த பாட்டில் சொல்கிறாரு சுவாமி. அவங்கவுங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்குது. அப்படி நீ அதில் அல்லாதார்க்கு பொய்ப்பொருளாகியும் இருக்கிறாய். கோணாகி அப்படிங்கிறாரு எல்லாவற்றிற்கும். கோன் அப்படின்னா முதல்வன் அப்படின்னு அர்த்தம். கோ அப்படின்னா முதல்வன், கோன் அப்படின்னா முதல்வன் அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றிற்கும் முதல்வனாகியும் அவரவரை கூத்தாட்டுவானாகி அப்படிங்கிறாரு சுவாமி. அப்போ அதுக்கு என்ன, ஒவ்வொருவரையும் யான் அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு, எனது அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. அப்படி சொல்ல வச்சு கூத்தாட்டுவானாகி யான் என்றும் எனது என்றும் கருதும் நிலையில் வைத்து கூத்தாடும்படி செய்பவனாகியும் சிவபெருமான் செயலை செய்யக்கூடியவனாக செய்பவனாகியும் இருக்கிறார். நின்றாயை நின்றான் பெருமான் உன்னை என் சொல்லி வாழ்த்துவேன். சுவாமி நான் யாது சொல்லி உன்னை புகழ்வேன், என்ன சொல்லி உன்னை நான் வாழ்த்துவேன், எல்லாமே நீதான் சாமி, எல்லாமே உன்னுடைய திருவடி தான் அப்படின்னு சிவபெருமான வந்து வாழ்த்துறாருங்க. என்ன சொல்லி நான் வந்து உன்னை புகழ்வேன், என்ன சொல்லி வாழ்த்துவேன், எல்லாமே நீயாக இருக்கும் பொழுது
இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நமக்கு இருக்குது. அப்படி இந்த பாட்டில் வந்து சிவபெருமானை எல்லாமுமாக நீயே இருக்கிறாய், நான் உன்னை என்ன சொல்லி வாழ்த்த போகிறோம் சாமி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் நமக்கு அருளுகிறார். இதே மாதிரி இன்னொரு பாட்டில் சுவாமி என்கிட்ட அன்பு இல்லைதான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளுடைய கண்ணப்ப நாயனாரை பற்றி நமக்கு சொல்கிறாருங்க. இந்த பாடலையும் நம்ம சிந்திப்போம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் கண்ணப்ப நாயனாருடைய அருளை சிந்தித்தும் திருக்கோத்தும்பியில் கண்ணப்பர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டப்பின் என்ற ஒரு பாடலை நாம் சிந்திப்போம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஜெர்மனியிலிருந்து சிவபாலா. குறைவிலாத உயிர்கள் வாழ்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. சிவா திருச்சிற்றம்பலம்.